வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்க வறுமை நீங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு தாந்திரீக எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப்பறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் உள்ளங்க கோமதி சக்கர வழிபாடு வீட்டில் பல ஆண்டுகள் தொடர்ந்து வறுமைகள் இருந்து கொண்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம சொல்ற கோமதி சக்கர வழிபாட்டினை செய்து நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக பயன்பெறலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் மகாலட்சுமியின் ரூபமான இதற்கு அதிர்ஷ்டத்தை அழைத்து வரக்கூட சக்தி இருக்குங்க நாம் செய்யற சொல்றதே இப்போ அப்படியே செய்யுங்க என்னென்னா பதினோரு கோமதி சக்கரங்களை ஒரு காட்டன் மஞ்சள் துளியில் சக்கரம் முகம் மேல் நோக்கியவாறு வைத்து ஒவ்வொன்றிலும் சுத்தமான சந்தனம் மற்றும் குங்குமம் இட்டு மகாலட்சுமி அஷ்டகம் அல்லது சுதர்சன ஸ்லோகம் கூறி வெள்ளிக்கிழமை அணிக்கு நீங்கள் இந்த பூஜையை செய்ய வேண்டும் சரிங்களா கோமதி சக்கரம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கோமதி சக்கரம் வந்து ஒரு பக்கம் மேல் வந்து மேடாகவும் ஒரு பக்கமும் சமநிலையில் இருக்கும் இந்த சமநிலையில் இருக்கும் பகுதியில் சுழி மாதிரி இருக்கும் அது சில சுழிகள் வந்து வழக்கிலிருந்து ஆரம்பித்து அதாவது கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸில் அந்த சுழிகள்லாம் இருக்கும் அந்த சுழிகள் மேல் நோக்கிய ஒரு காட்டன் மஞ்சள் துணியில் சக்கரை முகம் மேல் நோக்கிய மாதிரி வச்சுட்டு ஒவ்வொன்றுத்துலையுமே வந்து ஒவ்வொரு சக்கரத்துலேயுமே வந்து சுத்தமான சந்தனம் மற்றும் குங்குமம் இட்டு மகாலட்சுமி அஷ்டகம் முடிஞ்சால் படிங்க அப்படி படிக்க முடியாதவங்க மந்திரம் மாயால் சொல்ல முடியாது ஐயா அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு பாட்டாவோ இல்லை சுதர்சன ஸ்லோகத்தை ஒரு மியூசிக் யூடியூப்லேயோ வீடியோவிலையோ எங்கேயாச்சும் ப்ளே பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் வெள்ளிக்கிழமணிக்கு மட்டும் தான் செய்யணும் செய்யுங்களா செஞ்சு முடிச்சுட்டு பின்பு தூப தீபம்லாம் காட்டுங்க அந்த பதினோரு கோமதி சக்கரத்துக்கும் தூப தீபம் காட்டி உங்கள் வீட்டில் செஞ்சுருக்க ஏதா நீ வேதனை இருக்கும் இல்லையா அதை செஞ்சு படைச்சிட்டு பூஜையை முடிச்சிடுங்க மறுநாள் காலையில் சக்கரங்களை அடக்கிய அந்த துணியை முடிச்சா ஒரு கட்டு கட்டிக்கங்க அதுக்கு மறுபடியும் தூப தீப்பெல்லாம் காட்டி வீடு முழுவதும் அஷ்ட திக்குகளை அதாவது எட்டு திசைகளிலையும் முடிச்சை வைத்து எடுக்கவும் சரிங்களா எல்லா மொழியிலும் போய்ட்டு அந்த வித வச்சு வச்சு எடுங்க தனி வீட்டில் உள்ளோர் முடிச்சை கொண்டு வீட்டை ஆறு முறை சுற்றி வருவது மேலும் மேலும் பயன் தரும் ஆறு முறை வீட்டை சுற்றி வந்துடுங்க சுற்றி வந்துட்ட பின்னாடி பின்பு முடிச்ச ஒரு ஆறு இல்லைன்னா குளம் அல்லது கடல் இதில் விட்டுட்டு நேரம் வீட்டுக்கு திரும்பி வந்துடுங்க இதை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் பரிகாரமாக செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டன்ற பேச்சுக்கே அது அங்கே இடம் இருக்காது சரிங்களா இதில் முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குங்க இந்த பூஜையை தன ஆக்கர்ஷண தூபம் ஊதுவத்தி உபயோகிப்பது மேலும் சிறப்பு கோமதி சக்கரம் மற்றும் தூபம் போன்றவை பக்தி பொருட்கள் விற்கும் கடைகளில் கிடைக்கும் மேலும் நீங்கள் ஏதாச்சும் கோவில்கள் எங்காச்சும் பெரிய பெரிய கோவில்கள் போனீங்கன்னா அங்கே இருக்க பூஜை சாமான்கள் விற்கிற பொருட்கள் கடை இருக்கும் இல்லையா அந்த கடையில் கூட கோமதி சக்கரம் கிடைக்கும் இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு சொல்கிறேன் கோமதி சக்கரம் ஆன்லைனில் கூட விற்பனைக்கே இருக்குங்க நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசான் போன்ற ஆன்லைன் வெப்சைட்டுகள்லையும் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் கோமதி சக்கரம்னு போட்டு சர்ச் பண்ணாவே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் நல்ல உங்களுக்கு மனசுக்கு எது வாங்கணும்னு தோணுதோ அந்த ரிவ்யூலாம் படிச்சுட்டு வாங்குங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சரியா இது ஒரு பரிகாரம் பரிகாரம்ன்றதுங்களே கோமதி சக்கர வழிபாடு எப்படி பண்ணணுன்றதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இதை என்ன பண்ணுங்கள் உடனே அடுத்த வெள்ளிக்கிழமையே இந்த பரிகாரத்தை பண்ணி கொண்டுச்சிடுங்க முடிஞ்சால் நாளைக்கு கூட வெள்ளிக்கிழமை தான் நாளையும் கூட நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம் சரியா அடுத்த அன்பர்களே பண முடக்கம் அகல்றதுக்கான ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இன்னொரு உங்களுக்கு அண்டிஷ்னலாக சொல்கிறேன் அதாவது திடீர்னு நல்லா இருக்கும் ஆனால் திடீர்னு நல்லா காசு பணம் வந்து போயிட்டுருக்குங்க திடீர்னு பணம் முடக்கம் ஏற்பட்டுரும் திடீர்னு வேலை இருக்கும் வேலை இல்லாதவங்க வேலை இல்லாத நல்ல ஏற்படும் தொழில் வந்து நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு ஒரு தேக்கம் ஏற்படும் இந்த மாதிரி நல்ல மரியாதை இந்த இடத்துல திடீர்னு மரியாதை இழப்பு ஏற்படும் இதெல்லாம் ஏற்பட்டுறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் தடை தொடர்ந்து எல்லாமே நெகட்டிவாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நினைக்கிறீங்க என்ன பண்ணுங்கள் சங்கு பூ இருக்கு இல்லையா அதை பறிச்சுட்டு வந்து சிறிது அதில் நீர் தெளிச்சிடுங்க அதை நெளிச்சிட்டு பின்னர் பைரவர் பைரவர் அல்லது உக்கர காளியை தொடர்ந்து எட்டு வாரம் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அரிசித்து பூஜித்து வர மேற்கண்ட நம்ம சொன்ன துன்பங்கள் எல்லாமே நீங்கிடுங்க காளியை வந்து நீங்கள் உக்கர காளியை வழிபடுறது வந்து இவ்வளவு ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக தரும் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க படத்தை வச்சு தனி தீபமாக மண் அகலில் நல்லெண்ணெய் நீலண்ணெய் திரிக் கொண்டு ஏற்றி பூஜித்து வரலாம் அப்படி பூஜித்து வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பண முடக்கம் வாழ்க்கையில் இருந்து கண்டிப்பாக அகலும் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது நண்பர்களே ஸோ இப்போ இந்த சொன்ன இந்த கோமதி சக்கர வழிபாடும் இப்போ இந்த வைரவரன் காளி வழிபாடு பற்றியும் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை உங்களுக்கு மட்டும் நீங்கள் மட்டும் கேட்டுட்டு விடாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்குங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அதுக்கான விளக்கம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் சரிங்களா மேலும் இந்த வீடியோவை நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் தான் போட்டுகிட்டு வரோம் நீங்கள் நம்மளோட வீடியோ பழைய வீடியோஸ்லாம் கூட போய் பார்க்கலாம் சேனலில் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ செக்ஷனை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்கள் பழைய வீடியோக்கள் எல்லாமே தெரியும் எல்லாத்தையுமே ஒரு விசிட் போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நார்மலாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஆன் ஆன் பண்ணி தான் நம்ம போடுற கண்டென்ட் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபை ஆகும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் ஓம் சிவாய்.